ரீசெண்டாக நிறைய பேர் கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ பிஜிஎம்ல நெக்ஸ்ட் யூசிஎப் இல்லை யூசி தமாக்கா ஈவெண்ட் எப்போ வரும் அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் எவ்ரி மந்தில் ஒரு யூசிஎப் ஈவெண்ட் உங்களால் வந்து பார்க்க முடியும். டேட் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்னாடி இருக்கும், பட் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசிஎப் ஈவெண்ட் வந்து கொடுப்பாங்க. எப்போவுமே 8ஆம் தேதியிலேருந்து ஒரு 12ஆம் தேதிக்குள்ளாடி இந்த யூசிஎப் ஈவெண்ட் வந்து கொண்டு வந்துருவாங்க. இந்த தடவையும் வந்துட்டு 8ஆம் தேதியிலேருந்து ஒரு 12ஆம் தேதிக்குள்ளாடி யூசிஎப் ஈவெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எக்ஸிட் ஸ்பின் வரதுனால ஏர்லியாக கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 to 6 days நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி பிஜிஎம் கிளாடி யூசிஎப் ஈவெண்ட் உங்களால் பார்க்க முடியும். சென்ட்டு நாளைக்கு நம்ம கேமில் ரெண்டு விஷயங்கள் வந்து கொண்டு போகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஸ் எக்ஸூட், இந்த எக்ஸூட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் லீக்ஸ் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த எக்ஸூட்டை எப்படி நீங்கள் ரொம்ப கம்மியான யூஸில் எடுக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரிக்கும் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோலாம் நீங்கள் செக் அவுட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து செக் அவுட் பண்ணுங்கள். நாளைக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ல நாளைக்கு ப்ரீமியம் கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆக போகுது. இன்னும் ஒரு 21 hours வந்து பார்த்தீங்கன்னா புது ப்ரீமியம் கிரியேட், ஐ மீன் வந்துட்டு நாளைக்கு 7:30 வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ புது ப்ரீமியம் கிரியேட் நம்ம பிஜிஎம்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ப்ரீமியம் கிரியேட் யாரெல்லாம் ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த ப்ரீமியம் கிரியேட்ல வச்சு வந்துட்டு அப்கிரேடபிள் ஸ்கின் கொடுப்பாங்களா அப்படின்னு. பேசிக்காக நம்ம பிஜிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் டேட்டா மைன் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த ப்ரீமியம் கிரியேட்ல என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு நம்மளால நேரமே வந்துட்டு சொல்ல முடியாது. அதனால தான் வந்துட்டு இந்த ப்ரீமியம் கிரியேட் கிளாசிக் கிரியேட் பார்த்தின லீக்ஸ் எல்லாம் நம்ம போடுறது வந்து கிடையாது. ஸோ ஹோப் நாளைக்காச்சும் ப்ரீமியம் பீரியடில் அப்கிரேடபிள் ஸ்கின் கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பப்ஜி மொபைல் அண்ட் பிஜிஎம்ல இக்னிஸ் எக்ஸூட் வரப்போதில்லை, இதை பற்றின ஒரு ஈவெண்ட் இன்னைக்கு பப்ஜி மொபைல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இன்னைக்கு இல்லை, 2 நாளைக்கு முன்னாடியே பப்ஜி மொபைல் இந்த ஈவெண்ட் வந்து கொண்டுட்டாங்க. இதே மாதிரி ஒரு சிம்லர் ஈவெண்ட் நம்ம பிஜிஎம்க்கும் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், பட் இவங்க கொடுக்கவே இல்லை. ஆக்சுவலி இந்த ஈவெண்ட்ல வந்துட்டு நீங்கள் டெய்லி பேசிஸில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸூட்ல ஸ்பின் பண்ணுறதுக்கான வவுச்சர் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 20 யூசிக்கான வவுச்சர், செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 30 யூசிக்கான வவுச்சர், ஃபிஃப்த் டே நீங்கள் லாகின் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு 50 யூசிக்கான வவுச்சர் வந்து கிடைக்கும். ஜஸ்ட் 10 யூசி கொடுத்து வந்துட்டு இந்த ஸ்பின் எல்லாம் உங்களால் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த ஸ்பின்ல வரப்போகிற ரிவார்ட்ஸ் லைக் நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் டெய்லி வந்து ப்ளே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயின் வந்து கிடைக்கும். அந்த காயினை வச்சுட்டு நீங்கள் விஷ் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கேருந்து ஏதாச்சும் ஐட்டம் ரேண்டமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நேரமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேரக்டர் வவுச்சர்லாம் வந்து கொடுப்பாங்க, அதுக்காகவே நம்ம ஸ்பின் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் வவுச்சர்லாம் வந்து கிடையாது. ஏஜி கரன்சி, அந்த தி மியூசிக், கிளாசிக்கோட ஸ்க்ராப், இந்த மாதிரி பேசிக்கான ரிவார்ட்ஸாக வந்துட்டு இதில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. லைக் பாருங்கள், அந்த ஹெல்மெட்டில் வந்து கிளிக் பண்ணாலும் சரி, அந்த பேக் பேக்கில் வந்து கிளிக் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் அவங்களால் வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த எக்ஸூட்டை பார்த்தீங்கன்னா சில ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே போட்டிருக்காங்க, அது நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாலும் செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸூட்டோட இன்ட்ரோடக்ஷன் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த எக்ஸூட்டோட ஃபேஸ் கட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஷோல்டரில் இருக்கிற அந்த சிங்கம், அது மட்டும் இல்லாமல் இதோட மெட்டீரியல், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு ஃபஸ்ட் எவர் எக்ஸூட் அப்படின்னு சொல்லலாம். மேல் அண்ட் ஃபீமேல் இருக்கு ரெண்டுக்குமே வந்துட்டு செப்பரேட்டான லுக் கொடுக்குறது. அதேமாதிரி இந்த எக்ஸூட்டோட அபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோவாக வந்துட்டு உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் சம்மன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறீங்க. ஃபுல் கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறோட கீபேட் அந்த மாதிரி இருக்கும், எல்லாமே காமிக்கிறேன். ஸோ நீங்கள் சம்மன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஸ்டன்னிங் ஏர்வெயில் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி வந்துட்டு இது லாபியில் வந்து பார்க்குறத விட கேம் கிளாடி வந்துட்டு சீரியஸ் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இப்போலாம் வந்து செக் பண்ணேன், செக் பண்ணி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து பாருங்கள், இது சிங்கம் வந்துட்டு அப்படியே நெரிச்சிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் சீரியஸ்லி இது நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் தீமே வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க, சிங்கத்தை பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட விக்டரி ப்ராட்காஸ்ட், ஐ மீன் வந்துட்டு கில் மெசேஜ் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து நீங்கள் காமிச்சிருக்காங்க. சீரியஸ்லி கில் மெசேஜ் பார்த்துருக்கீங்க பாருங்கள், அந்த ஏஎம்ஆரோட சேர்த்து வந்துட்டு இது காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ஒரு ஃபயர் தீமில் வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு கிளைட் எஃபெக்ட், இது மட்டும்தான் எனக்கு புரியவில்லை, யூனிகார்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் வந்துட்டு சிங்கத்தில் ஏதாவது டிசைன் பண்ணிட்டு எல்லாமே சிங்கமாக வந்து கொடுத்துட்டு இது வந்து இதுக்கு யூனிகார்ன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சிங்கம் பறக்காது அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக், நீங்கள் வந்துட்டு இப்போ எங்கேயாச்சும் வந்துட்டு என்ட்ரானிங் அப்படின்னா ஒரு டேக் வந்து காமிக்கலாம் வந்து காமிக்கும். ஃப்ளைட்டில் வந்து போகும்போது ஒரு டேக் பார்க்குறது இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் பப்ஜி மொபைலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிஎம்ல 3.1 அப்டேட்லேருந்து ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எங்கேயாச்சும் லூட் அடிச்சுட்டு இருப்போம், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேமை விட்டு எக்ஸிட் பண்ணி விட்டுரும். திரும்ப உள்ளே வந்து பார்க்கும்போது எனிமி நம்மளை கில் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு மேட்ச்சில் வந்துட்டு ஒரு டைம் வந்து கிடையாது, எனக்கெல்லாம் 2 times வந்து பார்த்தீங்கன்னா கேம் கிராஷ் ஆயிருக்கு. இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் வந்து கிடையாது, பிஜிஎம்மோட 3.1 அப்டேட் பண்ணால் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. ஃபைனலி இந்த ப்ராப்ளம் தான் வந்துட்டு நேற்றுக்கு பேட்ச் அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே, ஐ திங்க் இப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த கிராஷ் ப்ராப்ளம் வந்து இருக்காது.
ஸோ மக்களே, இந்த ரெண்டு மூணு சின்ன இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ நாளைக்கு கேமில் நிறைய சேஞ்சஸ்கள், நிறைய விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரப்படுறாங்க. எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.